கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே தலை சிறந்த நன்கு முன்கு கண்கு நன்கு உங்களுக்கு யூடியூப்ல அறிமுகமான நாடக கலைஞர் பங்கு வரும் ஸ்ரீ வள்ளிதிருமணம் ஏனம் நாடகம் ஏனும் ஏனும் சில மணித்துளி அழகை எதுவும் துவங்குகிறோம். அது சமயம் அனைவரும் அமைதி காத்து உட்கார்ந்து பாருங்க பாட்டா. இது செய்து ரோட்லயே நிற்பேன், ரோட்ல நிக்காதிய தயவு செய்து. போக்குவரத்துக்கு இடையூறாக யாரும் நிற்க வேண்டாம் என்று போக்குவரத்தை தர துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உட்கார்ந்து வாங்க, ரோட்டை மறைச்சிக்கிட்டு ரோட்ல தாழ்வை போட்டு பாருங்க. I'm not going to be able to do it.
தம்பி தூது ஊத்தி உட்கார் உட்கார் என்ன ரெண்டு பேரும் சேர்த்து மயங்க ஹலோ அருமையான மை செட்டுப்படா சரி கேக்கே ஓகே அப்ப அந்த பெருசு நின்னா ஊருக்கு விட்டு போலையா நீ போன வருஷத்துல இருந்து கல்யாணத்துல குடியிருக்கியா அந்த மைக்கு நாளைக்கு ஏதாவது கறி மீதா பூசுப்பா உங்களுக்கு நல்லா நான் மறந்து பிள்ளையா இருக்கு போய் படுக்கிறியா உள்ள போய் ரூம்ல படு ஹலோ எக்கோ வைங்க கொஞ்சம் அப்போ எக்கோ ஹலோ 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 அன்னை புதுக்குடி அருமை சமையோர் வணங்கி அருமை சமையோர் வணங்கி புதுக்குடி கிராமத்தில என் கட்டள கட்டழகி நமக்கு கருவுடைய ஐயனரு குடிகேரு கரு குங்கும பொட்டழகி கருவுடைய ஐயனரு குடிகேரு கரு குங்கும பொட்டழகி ஐயனரு குடிகேரு கரு குங்கும பொட்டழகி கருவுடைய ஐயனரு குடிகேரு கரு குங்கும பொட்டழகி முதியோர்களே ஓயாமல் டீ கடை ஆத்தி கொண்டிருக்கும் டீ கடைக்காரே கே கே ஒளிவொளி நிலையம் பிடாச்சாரி நிறுவனத்தாரே அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய பரிவான இரவு வணக்கம் கூட்டம் அருமையான கூட்டம் புறா பொம்பளையாள எல்லாம் இப்படி வளர்ச்சியா நாடகம் பார்க்க சொல்லுங்க வச்சுக்கங்க நல்ல அருமையான கூட்டம் என்ன சொல்றது எத்தனை கலைகள் இருந்தாலும் இந்த நாடகத்தை வச்சு பாக்குறீங்க அப்படின்னா ஏன் நாடகத்தை வைக்கிறாங்க எடே ரெண்டு பேரும் ரொம்ப அறம் வாங்கி போறாங்க தம்பி முக்கர்களை ஏண்டா யாரு சுண்ட விரிக்கவும் மாட்டாங்க உட்கார மாட்டாங்க நீங்க தான் அடிச்சுக்கிற மாட்டேங்க சுண்ட பார்த்து போடுங்க பாதிவா சுண்டா போடுங்க நமது கிராமத்திற்கு வருகை தந்து சிறப்பான ஒரு நாடக அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு புதுக்குடி கிராமத்தின் சார்பாக இந்த கொண்டாட அறிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு துண்டு வேணாம் பூசு வீட்டுல தீபாவளி கட்டுறது இன்னும் போடலையா இங்க அரண்மனை சொல்றதுக்கும் மிக ஒரு அரண்மனை சக்கரவர்த்தி பழைய பாட்டுனா எம்புட்டு பாட்டு வேணாம் பாடுறேன் அருமையான பெட்டிக்கார கரூர் முத்துக்குமார்
அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள் புதுக்குடி கிராமத்தார் சார்பாக. இங்கே மிருதங்கள் தோன்ற அன்பு அண்ணன் கோயில்பட்டி சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை வகுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பரவாத்தீச கொண்டிருக்கும் மதுரை எண்ணசம் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமிச கொண்டிருக்க அண்ணன் புதுக்கோட்டை சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற முருகன் அவர்களுக்கு பதிலாக தம்பி ரகு நீ வாங்குற அரைஞ்சு விடமாட்டா ஓ வயசான நீ வாங்குறா எத்தனை மேடம் நீ அவனுக்கு அஸ்டண்டா வர்ற உள்ளூர்ல நீ வாங்க யூடியூப் பதிலாக வாங்க இறைவா எம் கேர் அவனை போட்டு விடுங்க அவனும் ஒரு அஸ்டண்ட்னே அல்ல ரொம்ப அறவாங்க போறேன் அவன் எங்களுக்கு எல்லாம் பொன்னாடைய போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த புதுக்குடி கிராமத்திலே கருவுடைய ஐயனாரை வணங்கி கொண்டிருக்கின்ற பக்த ஓடிகளே பொதுமக்களே அரே இவையா ஐயா அதை சொல்லுங்கயா உய் உயின்னு ஊதுறேன் தம்பி ஊதாதையா போ ஊதாதையா தம்பி ஏன் தம்பி ஐயா ஊதுன மூட் அவுட் ஆகுறா ஊதாரா தம்பி நல்லா இருப்ப ஊதாதே தம்பி நல்லா இருப்பிய ஐயா அப்படி ரெண்டு கிணத்து ஒளி வாங்கிட்டு வந்து என்ன வச்சு விட்டு போங்க நாங்க ஊர் எல்லையை தாண்டியாடு போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம் இருப்பு மேல குடியிருப்பு ஈ மேல குடியிருப்பு ஈ மேல குடியிருப்பு தங்கவேல் அவர்கள் சார்பாக பொன்னாடையை போர்த்தி என்னை கௌரவப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு நன்றி மைக்கு போத்துறேன் பொன்னாடையை போர்த்தி என எங்களை மகிழ்ச்சி படுத்தீங்க இந்த நாடகம் அற்புதம் ஆடலும் பாடலும் பாட்டை போட்டு விடுவாங்க அவங்க வாட்டி ஆடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம என்ன வேணா பண்ணலாம் ஆனா நான் அப்படி கிடையாது ஒரு பப்பு என்ன பேசுறான்னு புரிஞ்சாதான் நீங்க கைது டிவி வச்சிருப்பீங்க அதே உண்மை ஏன்னா அவங்கள சொல்லி குத்தம் இல்லை இன்னைக்கு தமிழகத்துல எதுக்கு எடுத்தாலும் எந்த இடத்துல நல்ல விஷயத்துக்கு போனா அவசரமா தான் பேசுவாங்க பரிசம் போட ஒரு ஆளுக்கு போனோம்னா இங்க பொம்பளை ஊரம் புறணி பேசுது அங்க போயிட்டு பரிசம் போற இடத்துல எப்படி பேசுன்ற ஏன்டி அவன் மூக்காய் மக அவன் பரிசம் போட்டு கல்யாணம் ஆகி இன்னும் அவளுக்கு இன்னும் மாசம் ஆகல அந்த குட்டி ஓடி போயிட்டாலும்ல அங்க போய் பேசுனா மைத்திரி பொண்ணு கொடுப்பாங்க எதை பொருள் அவள் எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும் ஒரு பந்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவசரமா பேசுங்க ஐயோ பந்தி சோறு வச்சுட்டாங்க ஐயோ ஐயோன்றது யாரு யமனோட கொண்டாட்டி ஐயோ இவங்க யமனுக்கு வந்து சித்தால ஏன்னா நீங்க அமைதியா இருக்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க கேட்க போறது கிடையாது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அமைதி தேவை எங்க இங்க அமைதியா இருக்கணுமோ அங்க இருக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து நூறு நாள் வேலை பொம்பளை எல்லாம் உட்காந்துருக்கீங்க அருமையான வேலை வாய்ப்பு திட்டம் ஆமா கையெல்லாம் காய்ச்சி போயிடறேன்ப்பா காசை மட்டும் உணர்ச்சி அடிக்கிற வேலை பார்த்து பார்க்கவே மாட்டேன் ஆடு ஒருக்கு இங்க ஆட்டை கொண்டு போய் மேய்க்குது அதே ஆடு ஒருக்கு ஆனா வீட்டுக்கு எல்லா சாமானையும் கொண்டு வந்துருது அங்க போனா விறகு வரைக்கிறது ஆட்டுக்கு உலை வச்சுட்டு வந்துடுறது பத்தாவதுக்கு சில வீட்டுல உலையை வச்சு விட்டுருது அதே மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எப்படி பாட்டு போடணும் அமைதியான பாட்டு ராத்திரியில் பாடும் பாட்டு கேக்க கேக்க ஆசையாச்சு
அத்தங்கர ஊத காத்து மேளப்பட்டு மோகாச்சு நடு சாமத்தில சாமந்தி பூ ஆசத்துது இல்ல நெஞ்ச உருக்குது அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தா உன்னை கண்டு தேகப்பா இப்படி இரவு நேரத்துல போட்டா நல்லா இருக்கு சில மைசூர்ல இரவு நேரத்துல பாட்டு போறே மாடுகள் அத்துட்டு ஓடிடுது பெட்ரோ குத்ராக்கு தூ பரசா அசத்து போன கிளடு கட்டையெல்லாம் கட்டில கிடந்ததுல கீழே விழுந்து போற அதிர்ற மாதிரி பாட்டு ஏன்னா மைசெட்டு உண்மையிலேயே எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாட்டு போடணும்னு கவனமா இருந்தாச்சே ஜெயிக்க முடியும் சரங்க வீட்டுல தாய் மாமே லேட்டா வந்து இறங்கிட்டேன் பாவம் மதுரில இருந்து வந்தேன் வண்டி பஞ்சர் ஆகி ஒரு வழியா லேட்டா வந்துட்டேன் அதுக்கு மைசூருக்காரன் பாட்டு போறேன் பாரு எத்தனை மணிக்கு ஒன்னா வர சொல்லி அங்க இருந்து வரும்போது வேட்டி சீக்கிரிக்கேன் அப்பதான் நாங்க கேவல போலாடா மைசூருக்காரன் போறேன் அப்படின்னு கொண்டு வந்த அண்ட அவளை நெளிச்சு சூரியன் அள்ளி வீசி வயக்காட்டுல விதைச்சு விட்டு போயிட்டாங்க இடம் பொருள் ஏவாள் எதை நம்ம நம்ம பேர் பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும் அதே மாதிரி இந்த சிறுவர்கள்ல நீங்க பைக் ஓட்டுறீங்க பைக்கு ஓட்டுறேன் நம்ம பிள்ளைன்னு மாறுதட்டு சொல்லக்கூடாது பெத்த தயாரிப்பே மயனை ஓட சொல்லி நீ உட்காந்து என் மயன் நேரத்துல 80ல போனேன் 120ல போனேன் அப்படி ஓட்டுறேன் என்ன புரிஞ்சுறேன் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கெல்லாம் டூலர்லாம் கொடுக்காதீங்க நான் சொல்றது அமைதியா கேளுங்க ஏன்னா 18 வயசுக்கு மேல எந்த ஒரு மோட்டர் ஓட்டினா ஓட்டணும் இந்த அரசோட சட்டம் ஆனா பச்சை பைய 5வது படிக்கிறேன் எக்ஸல்ல காலே எட்ட மாட்டேங்குது அவன் ஓட்டுறேன் அன்னைக்கு நான் கார்ல போனேன் திருப்பணத்துக்கு அங்கிட்டு ஓட்டேன் டிராய்க்கு ஓட்டு வரேன் ஆளா காணாமல் பார்க்கறேன் இம்புட்டு காண வாழ்ந்து அதை நான் பேச்சு பேச்சுல போட்டு விட்டேன் உடனே ஒருத்தர் கருத்து தெரிவிச்சார் அண்ணே இவன் வாழ்க்கை போயிருந்தே உடனே அந்த வீடியோ எடுங்க தயவு செய்து 10,000 ரூபாய் சொல்றேன் மோட்டார் இன்னொன்னு செல்லு ஆத்தா மாதிரி எல்லாரும் என்ன நினைப்பீங்க செல்ல பிள்ளை நோடிக்கிட்டு இருந்தா நம்ம ஈஸியா உணர்ச்சியா சீரியல் பார்க்கலாம் அவன் கேம் விளையாடுறான் பாம் விளையாடுறான்னு தெரியும் நீ என்ன பண்ணுவே முதல்ல உட்காந்து பார்ப்பேன் பொம்பளை வச்சுட்டாங்க ஆம்பளை இப்ப சீரியல் பார்க்க பொட்டாச்சி வந்து கல்லை கட்டுக்கிறது ஏன்டி அவன் கல்யாணம் பண்ணிட்டானா ஏத்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருந்துச்சு எப்படி இல்லைங்க லேசான அடிங்க என்ன மீஞ்ச குடும்பத்தில் நடந்த மாதிரி உப்பு வச்சு அழுது அழுது இந்த நாடே வீடே கண்ணீராயிடு சிந்திக்கணும் செய்யாமங்கலம் ஹார்மோனிஸ்ட் ராமதாஸ் விரக வியாபாரி அழகு அவர்கள் அருமை தம்பி ராதாகிருஷ்ணனை பாராட்டி 500 ரூபாய் அன்பழைப்பு அளிக்கிறார் செய்யாமங்கலம் ராமதாஸ் ஹார்மோனிய சக்கரவர்த்தி அவர் சார்பாக அவங்க யாரு அழகு அவர் மாமாவா அவரு அவங்க மாமா பேர் தான் ராமதாஸ் ஹார்மோனிஸ்ட் அவர் மாமாவா அழகு விரகவியாபாரி அழகு விலகு வியாபாரி அழகு அவர் சார்பாக செய்யாமங்கலம் அத்தேன் ராமதாஸ் ஹார்மோனிய சக்கரவர்த்தி அவர் சார்பாக அம்பளிமலை கொடுத்த அவர்களுக்கு கோடான கொடி நன்றி என்ன போய் நிறைய வாங்கிட்டு வா என்ன ஒருக்கு சரியில்லையே புதுக்குடி சுப்பையா அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 1001 அம்பளிப்பலத்து கௌரவம் படுத்திய நல்ல இதயத்துக்கு பிள்ளையத்தி போய் தூக்கிட்டு போட்டா அப்படித்தான் அன்னைக்கு பிள்ளைய தூக்கிட்டு போச்சு ஒரு பொம்பளை தூக்கிட்டு போயிட்டு திருப்பி ஓடியாந்து பிள்ளைய காராமல் இடுப்புல வச்சுக்கிட்டே அழுகுது நான் சொன்னேன் லூசு கலக்குற பிள்ளைதான் இடுப்புல வச்சிருக்கேன் அழுகுல இல்ல வாரம் போது ஆம்பளை பயில தூக்கிட்டு வந்தேன் இது எவன் பிள்ளையும் தெரியல பொம்பளை பிள்ளை கிளச்சி எடுக்குது அதே மாதிரி இன்னைக்கு நாடக நடிகருடைய நிலைமை இன்னைக்கு யூடியூப் காலம் எல்லாமே யூடியூப் காலம் தான் ஒண்ணுமே தெரியாது சிபி முத்து பாத்தீங்களா செத்தப்பள்ளி நாடப்பள்ளின்னு சொன்னாரு அவரை திட்டி திட்டியே இந்த தமிழக மக்கள் பெரிய ஆளாக்கி விட்டேன் நீங்க நான் பாடம் நடத்தவில்ல ஒரு பாட்டு பாடிக்க பம்ப நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்ப நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தனக்கு வந்து மாறும் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி பம்பானது கேரமோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா பம்பானது கேரமோரம் அந்த பட்டணத்து ஐயன் வந்தவா
Oh,
அப்துல் கலாம் ஐயாவை மேடை மேடைக்கு நம்ம பாடுற அந்த சந்தோஷம் எதுலயுமே இருக்காது. ஏன் பாடுறோம்? அவர் வந்து இந்த நாட்டுக்காக நிறைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்துல் கலாம். ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். அப்பதான் கேட்கும் போது ஒரு பேட்டியில சொன்னார், உங்களுக்கு அப்புறம் இந்த நாடே எப்ப ஐயா வல்லரசு ஆகும்னு சொல்லும் போது சொன்னார், இந்தியா வல்லரசு ஆவது இளைஞர் கையில இருக்குன்ற. இளைஞர் கையில தான் இருக்கு. 12 மணி அடிச்சா கப்பு சைடி ஊருகா எல்லாமே இளைஞர் கையில இருக்கு. வாங்குற காசு மட்டும் ஜட்டிக்கல வச்சிருக்கேன். ஆனா அப்துல் கலாம் ஐயா மாதிரி இங்க இருக்கின்ற இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் நான் பாக்குறேன். நீங்கள் எல்லாம் வருகின்ற காலத்திலே படித்து பெரியாளாகி நம் பிறந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது செய்யணும். நல்லா செய்யுங்க. நீங்க செய்ய நினைச்சாலும் பக்கத்து வீட்டுக்காரன் செய்ய விட மாட்டேன். நீங்க நல்லது செய்ய நினைச்சா அவன் செய்வன செஞ்சு வச்சுருங்க. அதுக்கு வந்து கோடாங்கி கொலைவளம் கோடாங்கி இருக்காரு, ஏன் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஏன் இந்த ஊரை அப்படி சொல்றேன்னா, இந்த உலகம் வாழ பொறுக்காத உலகம். நல்ல பெரிய வண்டியில ஒருத்தர் வண்டியை வாங்கிட்டு வந்து கிளம்புனான்னா பக்கத்து வீட்டு கிளவியே பேசி இந்த தயாரா இருந்தோம். தம்முன்னு வெடிச்சு வேகத்தில உட்காந்துருக்கேன், சட்டி எல்லாம் கிழிஞ்சு. ஏன்னா யாருகள்ல இருந்தால் பள்ளிக்கூடத்து வாத்தியார்கள் பாடம் நடத்தக்கூடிய வாத்தியாரும் நல்லா கவனிச்சீங்களா? நான் படிக்கிற கால சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல தான் படிச்சேன். அடி பிரிச்சு எடுத்துறாங்க வீட்டுல புட்டாட்டி உழ வைக்கிறதுக்கெல்லாம் எங்க வாத்தியார் புனியாண்டி நேற்று கூட்டாடி அவ உழவ கேட்ட நாயகரா பண்றது விறகு நடந்து வச்சுடா மலையில கொலையாடிப்பேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அன்றைய தினத்துல எங்க அப்பா என்னை அடிப்பார். பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, ஒரு வயக்காட்டு வரப்புலவையும் படுத்துக்கிறேன். போயிட்டா நினைச்சு திருப்பி எங்க அப்பா பார்த்துட்டு வந்து மறுபடியும் நீ எழுப்பி ரெண்டு அறிவார். 3 வயக்காரை தாண்டி வரப்புக்குள்ள படுத்துக்கிறேன். இப்படா ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு விடுற வரைக்கும் எங்க அப்பா அடிச்சாரு. வேப்பங்களை எல்லாம் முடிஞ்சு அப்படி என்னை அடிச்சுங்க ஐயா அப்பா வரைக்கும் வச்சாரு. இன்னைக்கு அப்படி கிடையாது. பள்ளிக்கூடத்து பயிலெல்லாம் ஏமாந்து வாத்தியார மதிக்கிற கிடையாது. திங்கக்கிழமை ஆச்சுன்னா வாத்தியார் அழுகிறேன் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். வாத்தியார் கொண்டாடி சொல்லுது ரெண்டு இட்லியை படைஞ்சு ஊட்டிக்கிட்டேன் குச்சி குச்சி. 5 நாள் தான் பள்ளிக்கூடமா போயிருவீங்களா? என் சமத்து எந்திரிங்க. ஓ நான் போக மாட்டேன். என்னை பள்ளிக்கூடத்துல ஸ்டூடெண்ட்லாம் அடிப்பாங்க. இவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கெல்லாம் அவங்க வாத்தியார் ஒரு பயலை அடிச்சு விட்டு சாயந்தரம் பல்லு அடிச்ச உடனே வாத்தியார் நீட்டா மூஞ்சிலாம் கழுவிக்கிட்டு ப்ரெஷ்ஷா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்தாரு. 2 லாரியில 60 கம்போர்ட்டுட்டாங்க இந்த ஆள் அடிக்கிறது. அப்படியே கேட்ட சாத்துட்டு பின்னாடி தவி சீமக்குள்ள விழுந்து ஓட்டி டிஃபன் பாக்ஸ் காணாம வீட்டுல பொண்டாட்டி அடிச்சிருக்காங்க. சரி சிரிக்காதீங்க. வாத்தியார் என்பவர் யார்? கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதர் என்றால் தாய் தகப்பனுக்கு சமம். தாய் தகப்பனும் முத மதிப்பு கொடுத்தா தானே என் பள்ளிக்கூடத்த வாத்தியார் மதிப்பு கொடுப்பேன். அப்பா நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்க பிள்ளைய சொன்ன உடனே என் மையன் என் மகள்லாம் நாங்க சொல்ற வேலையை கேட்கறான்னு சொன்ன ஆத்தாரம் தான் கை தட்டுங்க, இல்லைன்னா கையை தூக்குங்க. வாய்ப்புள்ள ராஜா பொம்பளை புள்ள இருக்க அவன் அம்மா சொன்னான், அம்மாவுக்கு நீங்க என்ன மாதிரி இல்லை தக்குறுக்கு வலிக்குது செத்த சோறாக்கிறேன். உனக்கு வேலை வேற மாசம் இல்லை, எனக்கு வந்து எக்ஸாம் இருக்கு. என்ன எக்ஸாம் வருஷம் புள்ளா இந்த வாரம் இந்த பிள்ளை பள்ளிக்கூட பிள்ளை சிரிங்க பயில. அடைய அந்த கடைக்கு போய் அடுப்ப சட்டி இருக்கேன் தாளிக்கு என்ன இல்லடா வாங்கிட்டு வராங்க. வேலை மசில பாருங்க, வேலை மசில பாருங்க. எப்படி இந்த நாடு அடியாத பிள்ளை படியாதன்ட்டேன். இப்ப அடிக்கிறதுனா வேலை கிடையாது. அரசே சட்டம் போட்டுச்சு பள்ளிக்கூடம் அடிக்காதீங்க. அன்னைக்கு வந்து 1/2 முட்டை வாங்குறதுக்கு கியூல நின்றான். இன்னைக்கு வாரத்துக்கு 5 முட்டை போடாங்க. 5 முட்டை வரைக்கும் வந்துருச்சு. கடைசியில எல்லாமே உணவுலாம் சத்துள்ள உணவுலாம் கொடுத்து படிப்புல குறைஞ்சிருச்சு. படிக்க சொல்லணும் நீங்க எல்லாம். இந்த பெரிய பேரு கேமனு ஒண்ணு இருக்கு, அந்த கேமன நாலு நாலு பேரா சேர்ந்துக்கிறேன். மச்சா அங்கிட்ட வராடா இங்கிட்ட வராடா இந்த வராடா வெட்டா குத்துறா கட்டந்து ஊருக்குள்ள பாதி பேர் மிரண்டு ஓடி ஊருக்குள்ள கலவரமாயி போச்சு. இவங்க பண்ற குத்து காவல்துறை அதிகாரி ஐயா இங்க உட்காந்துருக்காங்க. அவங்க ஒரே ஒரு இது மட்டும், ஒவ்வொரு ஊரும் எவ்வித பிரச்சனை இல்லாமல் தாய் மொழியாக நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திருவிழாவோ ஒரு நல்ல சுப காரியங்களை நீங்க கொண்டாடுறீங்கன்னா தமிழகத்துல காவல்துறையே தேவையில்லை. உண்மைதானே? நிறுத்துப்பா.
சொல்ல விடு நீ அவசரப்பட பத்தற டைம் பேசுறே கிட்டத்தட்ட 30 லட்சம் 40 லட்சம் ஒரு கோடி செலவு பண்ணி திருவிழா நல்லா நடத்தி கேரளா இலபாங்க முளப்பாரி கூட மும்பளே ஒரே மாதிரி சேலை ஒரே கலர்ங்க ஒரே கலர் சேலை எடுத்து ஒவ்வொரு மும்பளையும் 12 முளம் 16 முளம் மல்லிப்பூ வச்சு அப்பத்தே முளப்பாரி திருக்கிட்டு போகுங்க 12 மணிக்கு கடை வந்து ஒரு கட்டிய போட்டு வந்து கடந்து போயிடுவேன் போவேல போய் முளப்பாரியை தட்டி விடுவேன் எப்படிங்க சித்தியை தட்டிவேன் பாஞ்சு நான் இப்படித்தே வருவாங்க செய்யாமங்கலம் ராமதாசா தான் அவருடைய மருமகன் அழகு சார்பாக மீண்டும் எனக்கு அம்பளிப்பு வளர்த்து பெருமைப்படுத்தியா நல்ல நிறைய கொடுப்பாரு வந்துட்டே இருக்கு ஆமா அம்பளிப்பு வாங்கிக்கிட்டே இருப்பேன் புதுக்குடி கிராமத்திலே புதுக்குடி கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் அம்மா ஐயனர் இருக்கிறார் ஐயா ஐயனர் கெட்டவரம் தாரார் ஐயா கருடைய ஐயனர் கெட்டவரம் தாரார் ஐயா புதுக்குடி கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா ஐயனர் இருக்கிறார் ஐயா நல்ல உள்ளத்துக்கு நன்றி 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 என்ன கடத்தலும் பொன்னலாம் கொடிய புதுக்குடி நல்ல இங்கிருந்து அங்கே ஒரு அருள் அப்படியே ஒரு ரொம்ப பட்டாக்கின்னு தப்பிச்சு நான் அருள் வரைஞ்சால் பார்த்தே சித்திரம் கடிச்சு பிடிச்சி சித்திரம் முச்சிருக்கு ஏதோ சீனியை கொடுத்து ஓடி ஏன்னா சாமி உண்மையிலே இருக்கு இந்த பஸ்ஸுகள்லாம் போகும்போது முருகா மாட்டுத்தாவணி போயிருப்பேலப்பா மாட்டுத்தாவணி அந்த வேணூர் இங்கோட தாழ்ந்தவனே முசு முசுன்னு ஆடிடும் பொம்பளை பாண்டி கோயில இறங்குறது அன்னைக்கு பார்க்கலே ஒரு ஆள் ஆடிட்டேன் கன்று அதே ஆடி ஸ்டாப்ல இறங்கி பாட்டி எடுத்து ஓடிட்டேன் அப்புறம் டிரைவர் நிப்பாட்டி போய் அவனை விருதியை போட்டு கூட்டு வந்தேன் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வீட்லயே இருக்கு பெத்ததாயிதாகப்பதான் உண்மையான தெய்வம் பெத்ததாயிதாகப்படுக்கு இவன் ஒருத்தன் கஞ்சி ஊத்தாம இருக்கானோ அவெல்லாம் தாய் ரோட்ல அடிபட்டேன் ஏன் கேளு நான் இன்னைக்கு அன்பாலயம் ஒரு ஆதரவு ஓட்டுறதுல எத்தனை வயசானவங்க இருக்காங்க தயவு செய்து நான் சொல்றேன் நம்ம எப்படி பெத்ததாயிதா பண்ணப்பானே பேசுறத கேளுனே நீ என்ன
நீ சலக்கு போடுறதுக்கு இங்கே தான் பேசுவேன். அமைதியா இரு, நான் மத்த ஒப்பனதெல்லாம் கிடையாது. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உனக்கு பாமாளி ஓட்டு சும்மா லூஸ் பாயிண்ட் நான் கேட்டீங்களா? அமைதியா இரு. பாமாளி தான் உங்க வீட்டுக்கு கிள்ளிக்கிறேன். அமைதியா இருங்க, உங்க ஊருக்கு நான் வந்திருக்கேன், நிப்பாட்டி வந்தீங்க, அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கேன். அங்க பேசாதீங்கண்ணே, டைம் செய்து கும்பிடுறேன், அங்கிட்டு போய் உட்காந்து பேசுங்க, நல்லா இருப்பேனே. முடியாது இந்த குடி மனுஷனை சோம்பேறி ஆக்கலாம். அன்னைக்கு சாராயம் குடிக்கும் போது எந்த குடியா இருந்த தமிழ்நாட்டுல தெரியல, தாய்மார்களுக்கு அது குடிக்கல. அப்பயே தாத்தா நீ சொல்லுங்க, தான் குடிக்கிறது எங்க வீட்டுக்கு நல்லது போய் நீ என்ன மயத்துக்கு சொல்ற உள்ள படம் சொல்றியா? அப்ப நல்லா பூசை வாங்க உனக்கு. எந்த புருஷன் இனிமே தண்ணி எடுத்து வந்தா வெதர்ல உலக கொண்டு அடி அதை கட்டு போற செலவு காரியம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதுகளையும் சும்மா சொல்லக்கூடாது. எந்த கெட்ட உலகம் தண்ணி பீடி நிஜாம கூட போட மாட்டேன். அந்த புருஷனுக்கு கொண்டாட்டி மதிப்பு கொடுக்கறது இல்ல. வந்து கெஞ்சுறேன், அங்கேயே அஞ்சாறு கஞ்சி ஊத்து, ஏ போய் சலுப்பு, உனக்கு வேற வேலை மயிரில் அப்படின்னு சொல்றேன். இதை குடிச்சிட்டு வர புருஷனை பாரு, எங்க ஆம்பளை சுட்டு தரவா? வயத்துல படுக்காதிய, வயிறு கெட்டு போங்க. அப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. சிந்திக்க, செயல்படுங்க. சாமிக்கு வந்தேன், புதுக்குடி நல்ல 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 புதுக்குடி கிராமத்தில் என் புள்ளார வெள்ளம் குதிரமாகணம்மா, குதிரமாகணம்மா, உனக்கு கையில சாத்த வாங்குதாப்படி வேட்டைக்கு புறப்படும் காலம் என் கருடைய ஐயனரே, நீ புள்ளார இந்த புதுக்குடி மக்களை கைகால சுகத்தோட காக்கட. இப்படித்தான் ஒரு ஊர்ல வந்தேன், மங்கும் மகனு இளவட்டம் வந்துட்டேன் கைலியோட, கைலி கலந்துச்சு, சட்டிய பாக்குறேன், கண்ணு கண்ணா இருக்கு. ஓட்ட ஓட்டேன் ஆயிரம் கண்ண இல்ல 3000 ஓட்டம் இருக்கு. எங்கனே தான் கரையா முச்சிருக்கும் போல இங்க ஓடியாந்துட்டேன், ஓடி அந்த சட்டையை அப்படி தரவனையா, இங்க தரவனையா, இங்க ஆத்தியம் செல்ல காணாம ஓடிச்சேன். அப்ப சாமி கூட தெரியல, செல்ல தொலைச்சு விட்டேன். எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ், கம்மா கரைய ஊட்டி இவன் புரிஞ்சு பிளான் பண்ணிட்டேன். அவன் கலி செய்தி காரை வரேன் பப்புனா, இருந்தாலும் சாமி அனுப்பேன். உனக்கு துடியா வேற சாமி வரும், நீ கூட்டத்துக்குள்ள ஓய்வு பண்ணி உட்காந்து நாடகம் பார்த்துட்டா நீ கருத்து புருவ, எப்படி சாமி ஆடுவ, எனக்கு அசிங்கமா போயிருந்த முருகா. கம்மா கரையில ரெண்டு பேரும் பாயை பிடிச்சு புருஷனை கொண்டாட்டி உக்காந்துட்டாங்க. புருஷே மருதங்குடி அழகுமையே மருதம் பண்ணிருக்கேன் பாரு, அவன் மாதிரி சூத்து ஊத்தி முடித்தான். அவன் கொண்டாட்டி சாரியான குண்டா இருந்திருக்கான், ஒரு தொட ஒண்ணு 200 இருந்திருக்கு, வயிறை பார்த்தா இந்த மாதிரி ட்ரம் மாதிரி நடந்து அன்னைக்கெல்லாம் படியில இருக்க படிய புடிங்கிருக்கு பசுல. அந்தந்தண்டி பொம்பளைய வச்சு இருட்டுக்குள்ள நாடகம் பார்த்தனே. நான் சாமி அழைச்சேன், பெற்றார் பிராமணத்தி எருகுண்டாய் மாரியன்னு வளர்த்தாண்டா பைரவி தாண்டா, வளர்த்தாண்டா பைரவி தாண்டா கரை பொய்யாத. சாமி முடிச்சிருச்சு, குடிச்ச உடனே இவன் பாவம் ஒத்தையில இருந்தவன் குடிச்சு அணைச்சிருக்கே மாட்ட ஒண்ணும் கட்ட முடியல, உருண்டு ரெண்டு பேரும் கம்மா கரையில. அங்கனை எவனா நாகாதி பைய பாட்டு பீர் பாட்டில் எல்லாத்தையும் உடச்சு நுணுக்கி போட்டுருப்பாங்க. உங்களுக்கு உடம்பு ஊரா பீங்கியா குத்திட்டு ரத்த கரையை இங்கே வந்துச்சேன். நிறுத்துடா ஏலப்பலை அப்படின்னு, என்னடா என் கொண்டாடிய பிடிக்க முடியலடா, தொடைய போட்டு என்னை கொள்ள தெரிஞ்சாலா அப்படின்னு கொண்டாடி பார்த்தா அங்கிருந்து வர்றான். இப்படி இப்படி அது ஈரத்துக்கு அதுக்கு காலு பதிஞ்சானா மட்டும் 2 அடி அந்த தண்ணி குன்றான். எதுல விட்டேன் முகரில் ஆயிரம் கருவுடையாறு 48 நாள் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு என் சாமி, என் சாமி இன்றைய தினம் சோப்பக்கருது சுபகருது
Thank you.
أنا ما يندم أنا كاتر كارنو، يبدي يبغى كذا 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 تتبوري.